இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்டறிய உங்களை ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன். பொதுக்காலத்தினுடைய 19ஆம் ஞாயிறு முதலாம் ஆண்டுக்குரிய இறைவார்த்தைகள். அரசருடைய முதலாம் நூலிலே இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற வாசகத்தை இப்பொழுது வாசிக்க நாம் கேட்டறிவோம். மலைமேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 9 மேலும் 11 13 வரை. அந்நாள்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தபின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85. ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். 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 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்துதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 1-5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெரும் துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்கு உரியவர். ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 14ஆம் பிரிவு வாக்குகள் 22-33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அந்த இடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார்.
அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிட வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் நான்காம் காவல் வேளையிலே இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடரோ கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார், துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தன்னுடைய கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறை மகன் என்றனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவருடைய அற்புதமான பிரசன்னம் என்பது அன்றைக்கு இறைவாக்கினர் எலியா வாழ்விலே மெல்லிய அந்த ஒலியிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் கண்டார். உடனே போர்வையினால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலிலே நின்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் காற்று வீசிய போது கடலிலே நடந்து வர கேட்ட பேதுருவோ, ஐயையோ நான் மூழ்கி போகின்றேனே என்று சொல்லி அலறி அடிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் படகில் ஏறியவுடனே காற்று அடங்கியது என்று மத்தேயு நற்செய்தியாளர் கூறியிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, ஆண்டவருடைய அற்புதமான ஒரு படைப்பு என்பது என்ன என்பதனை நாம் பார்க்கின்ற பொழுது, நிலநடுக்கம் ஏற்படுகின்றது, பெரும் சுழல் காற்று வீசுகின்றது, தீ கிளம்பி எரிகின்றது, மெல்லிய ஒலி, அடக்கமான ஒரு மெல்லிய ஒலி ஒன்று கேட்கின்றது என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இவை எல்லாமே ஆண்டவருடைய மேலான அற்புத செயல்களுக்கான ஒரு சாட்சியமாக அமைந்திருப்பதே உண்மை என்பதுதான் உண்மை. அதனோடு கூட நாம் பார்க்கின்ற மிக அழகான ஒரு நல்ல அற்புதமான காற்று, எதிர்காற்று வீசியது, படகு அலைக்கழிக்கப்பட்டது, அங்கு பெரும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டது. எனவே மூழ்கி போகின்றேனே என்று பேதுருவோ பதறுவதை நாம் பார்க்கின்றோம். வாழ்வில எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சந்திப்பதற்கு ஆண்டவரால் கூடும். அவற்றை அடக்குவதற்கான சூழலும் ஆண்டவரிடம் உண்டு என்பதுதான் உண்மையும் கூட. எனவே எதை குறித்தும் நாம் கவலைப்படாமல், வாழ்விலே எல்லாமே வந்து போகக்கூடியதுதான், எல்லாமே இருந்து போகக்கூடியதுதான், எது வந்தாலும் அது மாறும் என்பதுதான் உண்மை. எனவே நான் எதற்கு அஞ்ச வேண்டும்? என்னோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே ஆண்டவர் என்னோடு பயணிக்கின்றார். அவருடைய பிரசன்னத்தை எல்லா வேளைகளிலும் ஆண்டவர் எனக்கு தந்து கொண்டிருக்கின்றார். எனவே எதற்கும் நான் அஞ்சிடேன் என்று சொல்லி பயணிக்க நாம் பழகிக்கொள்வோமேயானால், உண்மையிலேயே நாம் பயணிக்கிற இந்த நல்ல அற்புதமான கிறிஸ்தவ வாழ்வு என்பது நமக்கு மிக அருமையான ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் வாக்கு மாறாத தேவனே நம்முடைய தேவனாக இருக்கின்றார்.
எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை அவர் பெற்றிருக்கின்றார் என்பதுதான் உண்மையும் கூட. எனவே கலக்கமின்றி நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் பயணிக்க விழைவோம். ஆண்டவர் இயேசுவினுடைய மல்ல மேலான ஆசீர் எந்நாளும் நம்மோடு நிறைவோடு தங்கிய கேளுங்கள், மகிழுங்கள், இறைவனை துதிப்போம். ஆமென்.